ஹாய், கல்கி 2898 AD. இந்த படம் வந்து ஜூன் 27 தான் திரையரங்குக்கு வருது. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் அர்த் பிரபஞ்ச முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து ஹாலிவுட்டில் பிரபலம். டூன் அந்த மாதிரி படங்களை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஏன் இந்தியன் சினிமாலேயே நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஆஃப்டர் அர்த் கான்செப்ட் வந்து நிச்சயமாக புதுசு தான். இப்போ வந்திருக்கிறது வெறும் ட்ரெய்லர் தான். ஒரு ட்ரெய்லர்ன்றது வந்து படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக படக்குழுவினர்கள் செய்கிற ஒரு சின்ன முயற்சி. ட்ரெய்லர் சூப்பராக இருக்கும், ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ட்ரெய்லர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் படம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் படம். அது பெரிய ஹிட்டாக ஒரு நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். இது வெறும் ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர் ரிவ்யூ அப்படின்றது வந்து எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறோம். நீ மட்டும் என்னடா பிடுங்க போறியா, நீயும் ட்ரெய்லர் ரிவ்யூ தானே பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நான் ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. இந்த கல்கி படம் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கும். அதில் முக்கியமான காரணம் டார்லிங் பிரபாஸ், அமிதாப், தீபிகா, தீஷா, நிறைய பேருக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் இசை எப்படி இருக்குது பார்க்கணும் சயின்ஸ் ஃபிக்ஷனில் அப்படின்னு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இன்னும் கூடுதலாக SS ராஜமௌலி கேமியோ பண்ணுறாரு, அதை தியேட்டரில் பார்க்கணும், திரையரங்கில் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எனக்கு இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரே காரணம்தான், உலகநாயகன் கமல் சார் மட்டும்தான். இந்த ட்ரெய்லர் வந்து வெறும் 3 நிமிஷம் தாங்க. கமல் சார் அதை வெறும் 4 நிமிஷம் தான், 4 வரியை தான் பேசுகிறார், 4 வரி தான் பேசுகிறார். அவர் வில்லனா, கேமியோவா, இல்லை ஒரு மாதிரி குணச்சித்திர நடிகர் மாதிரி ஏதாவது ரோல் பண்ணுறாரா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த படத்தை அவருக்காக பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுக்கு காரணம், உங்களில் எத்தனை பேர் வந்து தீ விபத்தில் பிழைச்சவங்கள நேரில் பார்த்துருக்கீங்க, அது வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க, அந்த விபத்துக்கு அப்புறம் ரொம்ப கோராமையாக மாறி இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து திரையில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒப்பனை கலைஞர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக, உண்மையாகவே தீயில் கருகினவங்களை விட ரொம்ப சூப்பராக ஒப்பனை பண்ணிடுவாங்க. ஆனால் குரல் எந்த அளவுக்கு வெளி தோற்றத்தில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்தளவுக்கு உள்காயமும் இருக்கும். அது காலத்துக்கும் போகாத ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ளே, அது முகத்துலேயும் அவங்க பேசும்போதும் தெரியும். ஆனால் சினிமாவில் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரி விபத்துக்களில் பாதிக்கப்பட்டவங்களை வந்து காட்சிப்படுத்தும் போது பெரும்பாலும் அது பெண்களாக இருக்கும். அவங்க ஒரு அந்த விபத்துக்கு அப்புறம் தலையில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போவாங்க, ரொம்ப நார்மலாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பெரும்பாலும் உண்மையாக இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ வியாதியஸ்தவங்க மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக பேசுவாங்க. ஒரு வெந்தும் வேகாத ஒரு மனுஷன் பேசுனா எப்படி இருக்கும்? கமல் சார் இந்த ட்ரெய்லரில் கடைசியில் ஒரு 4 வரி தான் பேசுகிறாரு. என்னன்னா, பயப்படாதே, புது பிரபஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது, இவ்வளோதான் டைலாக். அதுக்குள்ளே இருக்கிற வலி இருக்குது பாருங்கள். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டோனை பிடிச்சிட்டாருன்னா இருப்பா அவர் இந்த படத்தில், 10 நிமிஷமோ 1/2 hour எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, அதை இறுதி வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த டோனை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இதை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கமல் சார், நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் நடிச்சிங்க, ஆனால் நீங்கள் எங்களோட சொத்து, தமிழ் சினிமாவோட பொக்கிஷன் நீங்கள். கல்கி வாட்சின் தியேட்டர்ஸ். இந்த படத்தோட ட்ரெய்லரையே நான் வந்து PVR-ல தான் பார்த்தேன். மொபைலெலாம் பார்த்தா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் தருமபுரி DNC-யை தேர்வு பண்ணியிருக்கேன், டிமேக்ஸ். தருமபுரி மக்களே, படம் அப்புறம் பார்த்துப்போம், இந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த DNC தியேட்டரில் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பை.